ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தடுப்பூசி போட்டாதான் இனிமேல் மது பிரியர்களுக்கு மதுபானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அரசு அதிரடியான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். மதுபானம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக தடுப்பூசி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கேரள அரசு தான் அமல்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்காக கேரள அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கடைக்கு போகிறவங்களுக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்கும் தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் குடிக்க போகிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அப்படிங்கிறது மக்களோட ஒரு கோரிக்கையாகவே இருந்தது. அந்த கோரிக்கைக்கு ஏற்ப உயர்நீதிமன்றத்தோட சட்டம்தான் இந்த மாதிரி, அதாவது தடுப்பூசி போட்டால் தான் அவங்களுக்கு மதுபானம் கிடைக்கும், அதுக்கான சான்றிதழை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு வந்து சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது ரொம்பவே நல்ல சட்டமாக தான் இருக்குது மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொரோனா வந்து ஒரு மாதமாவது குறைஞ்சது ஆனவங்க தான் அதாவது கடைக்கு போகணும் அப்படிங்கிற இன்னொரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இன்னிலிருந்து கேரளாவில் மது கடைகளுக்கு செல்பவர்களுக்கும் தடுப்பூசி உள்ளிட்ட நிபந்தனைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் முதல் டோஸ் தடுப்பூசி போட்டவங்களும் ஆர்டிபிசிஆர் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சான்றிதழ் உள்ளவங்களும் கடைக்கு போய்க்கிடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கேரள அரசு வந்து வெளியிட்டிருக்குது. அப்புறமா 8% மேலே கொரோனா பாதிப்பு இருந்ததுன்னா அந்த இடங்கள் வந்து முழு ஊரடங்கை சந்திக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு கேரள அரசு வந்து உத்தரவிட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவல் மற்றும் அரசு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.